நேயர் மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானிடா. மூக்க பாரு, ஒண்ண கொடுவாளாட்டம். எங்க போறீங்க சசி? காட்டுக்கு. ஏன் இது சிங்கம் இருக்கிற காடுல ஷிட் இருக்கிற காடுன்னு ஏன் சொல்ல? இன்னைக்கு 1000 ரூபாய் பந்தயம் வரியா? Let's start the game. ஓ தம்பி, முடிச்சா என்ன புடிங்க? வாடா வந்து புடிடா சீட்ட காக். வாங்கடா வந்து கழட்டு. நாய் செத்து போச்சு. கவலைப்படாத, கொஞ்ச நாளை கஷ்டமா தான் இருக்கும். இன்னொரு பப்பி வாங்கி வளர்த்துனா எல்லாம் சரியா போயிடும். அது ஏன் நாயே இல்ல? ஹே, அது உன்னோட பெட் இல்லையா? இப்ப யாரோட நாய் இது? தெரியல, ஏதோ வண்டி மோதி செத்து போச்சு போல. நாங்க வரும்போது ரோட்ல கடந்தது. மத்த வண்டிங்கெல்லாம் வந்தா மேல ஏறிடும், கொண்டு போய் போதச்சாரலாம்னு இவ தான் என்னங்க சின்ன பசங்களா? டேய் அண்ணன் பெரிய பையனாமாடா. மரம் ஏறி கம்பேரி கூட விளையாட தெரியல. கோட்டேசு, சாப்பிடு.
தோல்ல சுத்தி கட்டிட்டு சுத்தி இருக்க தெரியுமா? இதோட பாம்பு பெல்ட் மாதிரிலாம் கட்டிட்டு சுத்துவேன் நானு, தெரியுமா? அடா தெரியுமா, கண்ணு பாத்து இல்லடா. என்னம்சி இது? பெரிய சிவன் யாமாமோ, உனக்கு என்ற தலை உருட்டில் என்ன பொழுது போகாதா? டே சசியா, சித்த நேரத்தில் அங்கே வெயில் இறங்கண்டா. இந்த ஆட்டை பிடிச்சி அவங்க கொண்டு போய் நெகுள கொண்டு போய் கட்டுவோம். சரிங்கப்பா, வா. அட வா, கோட்டேசே அட முடிக்காம வாடோ. வா வாட கோட்டேசே. டே, அது என்னன்னு கூப்பிட்ட? கோட்டேசே. அந்த ஆடு பேர் கோட்டேஷா? ஐயோ, ஏன் ரமேஷ் சுரேஷ் மாதிரி இது கோட்டேஸ்ரா? அதுக்கு என்ன இப்போ? ஃபன்னிடா டே, ரியலி வெரி ஃபன்னிடா. அப்போ அந்த சேவல் அந்த நாய் எல்லாத்துக்கும் பேர் இருக்கா? ஓ இருக்குதே, அந்த சாவல் பேரு காக்கேஷ். இரு, அந்த சேவல் பேரு காக்கேஷ், அப்புறம் அந்த டாக் பேரு டாகேஷ், கரெக்டா? போட, அது பொம்பளை நாய்டா டே, அது பேர் டாகேஷ். பழனிசாமி வீட்டு காலக்கண்ணுக்கு புல்லேஷன் பேர் வச்சிருக்கா? போ, சும்மா இருப்பா. என்னடா சும்மா இரு, இரும்பற்ற வச்சிருக்கான்ல சந்திரா, அவன் புள்ளைக்கு பொருத்தமா பேர் வைக்கிறான்னு இரும்பிகான் பேர் வச்சிருக்கா மாப்ள. மானக்கேடு. என்னது, இரும்பிக்காவா? டேய் ஃபன்னி குஸ். டேய் சசி, டேய் யா, ஒரு நிமிஷம் இங்க வாடா. இருடா வரேன்டா, நீ கூப்பிட்டதையும் வந்துடணுமா? ஆட்டை கட்டிட்டு வர நீரு, ஆட கொட்டேசு. டேய் என்னடா, ஏற்கனவே மண்டை காஞ்சி போய் கிடக்குறேன், கடுப்பேத்தான் போங்கடா. டே மாப்பிள, என்னதான் இருந்தாலும் நீ எங்க வேண்டப்பட்ட விரோதி, நீயே இப்படி பேசினீன்னு என்னடா மாப்பிள? என்னது மாப்பிளையா, என்னடா புதுசா உறவு கொண்டாடுற? டே அதெல்லாம் இல்லடா, இந்த டைம் பெட்டு 1500 ரூபா ரெடியா. ஓ, நீங்க வந்து மூளக்காரனுங்க, உசு பேத்தி விட்டு பந்தயத்தி குறை வைக்கிறீங்க. போடா போ. என்னடா மாப்பிள, என்ன சொன்னாலும் புடியே கொடுக்க மாட்டேங்கிறான்டா. டே சசி, அதுக்குள்ள சலிச்சுட்டு எப்படிடா? நம்மளாம் ஒரே ஊருக்காரனுங்க, நாளைக்கு நல்லது இருந்ததுன்னா மூஞ்சி பார்த்து பேசிக்கோமாடா. தயவு செஞ்சு பந்தயத்தை கொத்துக்கடா, ஊருக்குள்ள ஒருத்த மதிக்க மாட்டேங்கடா மாப்பிள. போனது வேட்டியில் ஒட்டி இருப்பது, முதல் போய் கால் கழுவிட்டு கிரவுண்டுக்கு வாங்கடா. பேட்டா வெளிக்கு போயிட்டு அப்படியே வர்றியாக்கு, வெளிக்கு போனது வேட்டியில் ஒட்டி இருப்பது, போய் கால் கழுவிட்டு கிரவுண்டுக்கு பாப்போ. வர்ற போ, வாங்கடா போலாம். டேய் கவியாடே, ஒழுக்கமா உங்க டீம் ரூல் சொல்ற, ஒழுங்கு மாதிரியே கேட்டுக்க சொல்றா. டேய் நல்லா கா திறந்து கேளு. ஒன் பிச் கேட்ச் அவுட், சிக்ஸ் அடிச்ச அவுட், மூணு தடவை டொக்கு வச்சு அவுட்டு, லெக் சைட்ல மூணு தடவை அடிச்சு அவுட்டு. ஆமா, கிரிக்கெட் விளையாண்டாலே அவுட்ரா. நீ வேஸ்ன மாடி கிரிக்கெட் விளையாட வந்திருக்கிற, வாணா.
ஃபாஸ்டா வீசுறேன். டேய் இதுக்கு மேல பர ஸ்லோவா போறது? அவன் எங்கயா ஃபாஸ்டா வீசுறான்? பூ மாதிரி வர இந்தாடா மாப்ள போறா. டேய் இது வேகமா படா. நான் அந்த என்ன சனக்கி விட்டுருப்பேன், சொங்கி மாதிரி போறான்டா. போற வேகமா போ. டேய் போற. டேய் அங்கயே ஓடிக்கிற. டேய் சார்ரா சார்ரா. டேய் சசியா சும்மா லெக் சைடே அடிக்காதடா, உங்கடி மால தான போய் எடுத்துட்டு வரணும். என்ன மயிருக்கு என்ன என்ன மயிருக்கு என்ன நொட்ரக் நீங்க எல்லாம் இருக்கீங்க நான் கேக்குறேன். டேய் சசி கலவரமே அடிச்சிட்டீனா கடுப்பு மயிர் ஆயிருவும்டா. அப்படி தான்டா அடிப்பம் பொறுக்கு. என்னடா வாங்க பஞ்சர் எனத்துக்கிட்ட சிங்கிள் ஒண்ணு மாப்பிள்ள அடுத்த ஓவர் கவியான ஓவர் நான் அடிச்சு போடுவேன்ல. நீ அடிச்சு நோட்டுனது நான் பாத்தனோ. ஸ்பீட் பால் அவுட். மாப்பிள என்னத்துக்குடா அவுட்டு? டேய் பட்ரிச்சர் அவுட்ரா. டேய் அவனுக்கு டீமே சும்மா இருக்கானுங்க, நீ அவுட்னு இருக்கற. டேய் பட்ரிச்சர் அவுட்ரா போடா. டேய் இல்ல மாப்பிள. டேய் அவுட் டேய் நிக்குமாடா. டேய் எங்கடா புடிச்சு? டேய் டேய் ஏமாத்தாதீ. டேய் எங்கடா? டேய் கவி அவுட். டேய் 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 படக்கடையாதடா, ஏமாத்திட்டு இருக்கீங்கடா. டேய் 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 ஏமாத்திட்டு இருக்கீங்கடா. நீ எதுக்கு இங்க வந்த? டேய் படக்கடையாதடா. டேய் கடையாதடா. டேய் கடையாதடா. டேய் அடிச்சு போடுடா. டேய் அவுட்ரா. யோ டேய் சசி டேய் போங்கடா. டேய் டேய் ஆட விட மாட்டேன்டா, ஆட விட மாட்டேன்டா, பாத்துக்கலாம்டா. டேய் ஒண்ணு கிடிச்சு போடுடா கிரவுண்ட்ல. சத்தி மாடிச்சு சசியா. சசி ஒண்ணு கிடிச்சா நீ விளையாட முடியாது சசி. பாத்துக்கலாம், ஆட விட மாட்டேன்டா. டேய் தூக்குடா தூக்குடா. டேய் 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 நான் பேட்ட குண்ணா, நான் பேட்ட குண்ணா. டேய் இவர பாறற ஏமாத்த கொலை பண்ணு. இவருக்கு தேவை இல்லாம குண்டோ ஆட்டு. நான் நீ பாரு கடைசி நீ இறங்கனத நான் ஜெயிக்க வைக்க முடியாது. நான் பூர் நீ நான் தான உண்டவனு. அட நின்னு கடைசில அடிக்கிற கால் வேண்டாமா குண்ணு. என்ன உங்க ஆளுகளே அடிச்சுட்டு சுமாரு. டேய் யோ அழகான பால் சிவா. இந்தாடா இந்தாடா இங்க பாரு, வருதுல அப்படியேடி. சரியா குடி, இப்படி நில்லு. யோ பேசுறது போதியா, வெளியே போயா. போடுறோம் போடுறோம், இந்த வாங்கிக்கோ. பின்னாடி வா பின்னாடி. ஆட கட்டைய போடுற என்ன சிவா நீ. அங்க பாரு கேப் இருக்கு பாரு, ரெண்டு கேப். நேர் பாத்துக்க, வந்தோன்னு அப்படியே தட்டி விட்டுரு. சரியா உழுதா நின்று ஆடு, ஃபுல் கவர் பண்ணாத. நின்று எப்படினா இப்படி ஆடுறது அர்ரா சிவா. எப்படியோ அவன சோலைய முடிச்சு கட்டி போட்ட. போட்டு பாரு இன்னைக்கு நீ அடிச்சது இருந்தா இருக்கட்டும் சாரு, முதல் பேட் திருப்பி எப்படி புடிச்சா உனக்கு போடுற வெயினா. Hey, six! Six! Hey!
போற போற கவியா போறா டேய் ஆகாவலி டேய் எறறடா டேய் அங்க வந்துறடா டேய் கிளே தூக்கி போறா எப்படி சசி ஓ மனோஜனா ஏற்கனவே ரெண்டு பந்தயத்தில் நம்ம தோத்துருக்கிறோம். இந்த பந்தயத்தில் தோத்தோம், ஊருக்குள்ள தலை காமிக்க முடியாது. எல்லாரும் எசிலிக்கு வருவானுங்க. எப்படியாவது அந்த பந்தயத்தில் ஜெயிச்சே ஆகணும். மாப்பிள்ள மொத்தம் அறுபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்கானுங்க. எட்டு ஓவரில் இந்த தினேஷ் இந்த மனோஜெல்லாம் ஓவர் போட்டாங்கன்னா போட்டு வெளுத்து வாங்கிடணும். மாப்பிள்ள அருமையாக விளையாடி சூப்பராக ஜெயிக்கிறோம். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். அதுக்கு நான் ஓப்பனிங் இறங்
ஏ தினேஷ், அடிச்சு ஆடணும்டா, டொக்கு வச்சதுன்னா காண்டா. டேய் மாப்பிள, கொஞ்சம் குர்ரா. டேய் என்னடா இவ்வளவு வச்சிருக்க, இத்தனோடு தான் தர. ஏ அவ்வளவு தான் தரோம், போடா. டேய் இவ்வளவு வச்சிருக்க கொஞ்சம். டேய் கவி இவ்வளவு பாடுறா. டேய் இங்க என்ன நடந்துட்டு இருக்குது, மிச்சருக்கு சண்டை போட்டுருக்கீங்களாடா. ஃபர்ஸ்ட் பால். டேய் டேய் உங்ககிட்ட என்ன சொன்ன, என்னடா பண்ணிட்டு இருக்க? கார்டு சேஞ்ச். டேய் என்னடா பண்றான் அவன்? செகண்ட் பால். டேய் மயிரு, இந்த மாதிரி நொட்டிட்டு ஆடுறதுக்கு இப்ப கார்டு சேஞ்ச் பண்ணியா? கார்டு சேஞ்ச். டேய் என்னடா மாறி மாறி நிக்கிறானே தம்பி. டேய் ஒரு கார்டு ஆடி தரடா. இதுக்கு முதல்ல நான் யூ ரீட் பண்ணேன் நாய். சரி நான் பேட் பிடிக்கிறேன், மிச்சர் பாத்து கவி. ஏய் தூக்கி எறிஞ்சிரும் டேய். பாத்துக்கடா இந்த பால் அவுட்ரா டேய். என்ன அருணே, என்ன மூஞ்சி தொங்கி போச்சு, உனக்கு போட்டி வந்துருச்சு பொறாமையா? பிடிக்க முடியல. போடா பஸ்டட் அகைன். எஸ் அவுட்ரா, சூப்பரா இருக்கே, சூப்பரா அவுட்ரா. எதுல சிக்க தட்டி விட்டு போயிட்டு இருக்கற, நல்லா ஏத்தி கொடுத்தீன்னா அப்புறம் பிடிக்காம பண்ற வேணுங்க. டேய் மிச்சம் இருக்கடா, நான் எடுக்கல. டேய் நான் எடுக்கல. மயிர் நீ இத திண்டுப்ப. நான் எடுக்கல, நான் எடுக்கல. மிச்சம் இருக்கடா, சொல்ற கிட்ட போய் கேளியா. ஏய் எடுத்தவங்க கிட்ட கேளியா. கவி மிச்சம் திண்டுட்ட. நான் எடுக்கலடா, டேய் நான் எடுக்கலடா. டேய் மிச்சம் திண்டுட்டடா. டேய் இறடா, டேய் மிச்சம். டேய் தினேஷ் இங்க வாடா, நீங்க தான் இருந்த, உனக்கு நல்லா தெரியும். ஏன் மிச்சம் திண்டுட்டாங்க உனக்கு தெரியும். மிச்சம் பாதுகாக்கறதுன்ற வேலையடா, போடா. டேய் அத வாய்க்குள்ள ஏன் மிச்சம் வச்சிட்டே சொல்லுறடா. மாப்பிள ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய் மூஞ்சில என்ன தெளிக்கி இருக்க, காக்கா கிக்கா பேட்டுட்டுச்சா? டிவி பார்த்ததுல வெயிலுக்கு உசிக்கிறேன்டா. டே அது கிடக்குது, நீ என்னத்தரா போட்டிருக்கிற? அட எங்க ஆத்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு வச்சிருந்துச்சு, அதான் பூஸ்ட் வந்தேன்.
என்ன ஒண்ணு லைட்டா எரியுது. சரி பாப்போம். டேய் பந்த போடுறா மாப்பிள, நீ போடு. சசியா, பந்தயத்தில் 1500 தோத்துருக்கோண்டா, உனக்கு எதா இது இருக்காடா? பேசாம மாறிங்க எதா சொல்லுங்கடா. டேய் அவனுக்கு துப்புனவரையும் நம்மளை பார்த்து இப்போ போதுடா. நீ என்ன வெக்கமேல விசில் அடிச்சுட்டு வந்துட்டுருக்க? துப்பிட்டு போட்டோம், இம்சை தாங்க முடியாமல் இவன் இந்த ஊரை விட்டு கிளம்புனா போதும். இவன் ஊரை விட்டு போறானோ இல்லையோடா, நம்ம மான மரியாதை இன்னையோட போயிருச்சுடா. நம்ம என்ன ஆட தெரியாமையாடா தோத்தோம், தோக்குறோம் டீலிங் போட்டு தோத்துருக்கண்டா. என்ன சசியா சொல்கிற? வேணுந்தே அவனை தூக்கி பின்னாடி ஸ்ட்ரைட்டில் லாங்கில் போட்டேன், அழகழகாக பந்து ஓட்டு கொடுத்தா அவனுக்கு அடிப்பானுங்க தெரியும், நான் அலைய விடலான்னு நினச்சேன். இவன் என்னடானா மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஏன்டா சசியா மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுற அளவுக்கு முன்னேறிட்ட? இப்படி சிக்கி சீரியல் எடுத்துக்கு, பட்டணத்துக்கார பேசாமல் கிளம்பி போயிடலாம். இப்போ சொன்னில, அது சீக்கிரமே நடக்க தாண்டா போகுது. விடிஞ்சா மாப்பிள்ள ஊரை விட்டு கிளம்பிடுவான். இன்றைக்கி நீ ஒரு முடிவோட தான் இருக்க போல. டேய் ஆத்தா வந்து அவனை ஒன்றும் பண்ணாது, நம்மளை பழி ஓட்டுன்னு பார்த்துங்க. ஏன்னா இந்த நடுங்கு நடுங்கிற ஆத்த இடையர் வாழையும் போயிருக்குது, வர்றக்கு நேரமாகு. ஏன் இந்த நேரத்தில் இங்கே நின்றுருக்க? நான் ஊருக்கு போகிறேன். ஏன், என்ன பிரச்சனை? பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், பெரிய தங்கமலை ரகசியம். சந்தோஷமாக கிளம்பியிருந்தா சசி அவனை கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பான். இப்படி லொங்க லொங்கன்னு பேகை தூக்கிட்டு வரக்கு உங்கள் அமிச்சு தான் விட்டுருக்குமா? ம், ஸ்மார்ட். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கை நீட்டு. சொல்லாம் கொல்லாம் ஊற விட்டு போகிற அளவுக்கு என்ன பிரச்சனை? சசிக்கு என்ன பிடிக்கல? சொந்தக்காரங்க இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு சேர்ந்துப்பீங்க, இதெல்லாம் ஒரு விஷயம்னு கிளம்புறியா? தெரியாம பேசாத. அவன் இந்த ஊரை விட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி இறங்கி வேலை பார்த்துருக்கான். பிடிக்காதவங்க வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும்? அப்போ பிடிச்சவங்க போக வேணான்னு சொன்னா இருந்துருவியா? அப்படியெல்லாம் யார் சொல்ல போறா? ஏன், நானே உன்னை பிடிக்குதுன்னு சொன்னா இருந்துருவியா? என்ன உனக்கு பிடிக்குமா? ம், எனக்கு பிடிக்கும், உங்க அம்மாச்சிக்கு பிடிக்கும், உங்க மாமாக்கு பிடிக்கும். இதெல்லாம் போங்கு, கரெக்டா சொல்லு. சரி, எனக்கு உன்னை பிடிக்கும். நீ இந்த ஊரை விட்டு போனா வசனமா இருக்கும். வீட்டுக்கு போ. நீ சொல்றத நம்பலாமா? யார் என்ன சொன்னாலும் கேட்காத, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணு. சார் மனசுக்கு என்ன தோணுது? திருப்பி வீட்டுக்கு போலான்னு தோணுது. அப்படியா, பரவாயில்லையே. நீ கொஞ்சம் தூரம் கூட வருவல்ல? சொல்லு.